ஊழல் உனக்கு பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல, கொலை கொள்ள கற்பழிப்பு திருட்டு சாதிய இழிவு தீண்டாம எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு நினைக்கிற யார் ஒழிப்பது? இறங்கிவா, வானத்திலிருந்து வருவாரா? அப்படி இறங்கி வரப்படுறாரா? யார் வருவா? இது யாருடைய வேலை? என் வேலை? உன் வேலை? நமது வேலை? இது இனிமே வந்து இவங்களை தீக்குளிச்சு வராங்களா? புதிய அப்படியே புனித வேஷம் போட்டு வராங்களா? ஒரு தம்பி ஒரு கவிதை எழுதுறான். ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா பார்த்து சொல்ற மாதிரி ஒரு தம்பி ஒரு கவிதை எழுதுறான். ஒவ்வொரு முறையும் நீ செய்கிற தவறுகள் கடந்த கால என் தவறுகளை கழுவி விடுகிறது. தொடர்ச்சியாக நீ செய்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் என்னுடைய அநியாயங்களையும் தவறுகளையும் மறைத்து விடுகிறது. அடுக்கடுக்காக நீ செய்கிற கொடுமைகள் என்னை புனிதனாக்கி விடுகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒவ்வொரு முறை என்னை நீயும் உன்னை நானும் புனிதனாக்கி விடுகிறோம். எப்படி இருக்கு? இப்ப ஐயா திடீர்னு நல்லவராகிறார். எப்படி? நாங்கள் வந்தால் அதை செய்து விடுவோம், நீங்கள் வந்தால் நேத்து தான் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி. அவர் சொல்றாரு 64 வயதுல ஐயா ஸ்டாலினை பார்த்து அருமையான மகனை நான் பெற்றிருக்கிறேன். நேத்து தான் அம்மா தாயாளுக்கு பிரசவமான மாதிரியும் இப்பதான் ஒரு அருமையான மகனை பெற்றிருக்க மாதிரியும். என்னடா உங்க பாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா? என்ன மாற்றுறது? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கொள்கையில மாற்ற சொல்லு பாப்போம். ஒரு அங்க ஆம்பளை இங்க பொம்பளை வேற மாற்றதா சொல்லு? அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, எல்லா கர்மமும் ரெண்டுமே இருக்கு. ஒரே ஒரு மாற்று, அடிக்கடி பாராட்டு விழா நடந்தா திமுக ஆட்சி, அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தா அதிமுக ஆட்சி. இதை வேற வேற மாற்று இருக்கா? ஏதாவது வச்சிருக்கியா? மாற்று இருக்கா? ஒன்னும் கிடையாது. இவர் எந்த 5 ஆண்டுகளுக்கு அமைச்சரை மாத்தாம கெடுப்பாரு, அந்த அம்மா அடிக்கடி மாத்தி மாத்தி கெடுக்கும். இது ரெண்டும் தான் கொள்கை மாற்றி வச்சிருக்கியா? ஒண்ணும் கிடையாது. அங்கேயும் காலில் விழணும், இங்கேயும் காலில் விழணும், இங்கேயும் நின்று பேச முடியாது, இங்கேயும் காசு கொடுக்கணும், அங்கேயும் காசு கொடுக்கணும். இங்க இங்க வந்து விசுவாசிகள், ராச விசுவாசிகள், அங்க அடிமைகள். அறிவார்ந்த எவனும் அருகில் இருக்கக்கூடாது, அடிமைகள் தான் தேவை. என் தம்பி எங்க ஐயா ஓபிஎஸ் கூட சொன்னாரு, எங்க இனத்தின் தலைவன் முதலமைச்சர் ஆயிட்டான், முதன்மை அமைச்சர் ஆயிட்டாரு, என் இனத்தின் தலைவனே அடிமையா இருக்கான். அப்ப நாங்க மக்கள் எவ்வளவு கீழான அடிமையா இருப்போம் நீ வச்சு பார்த்துட்டு. ஒரு நாட்டின் தலைவன் ஒரு மான மரவன் நின்று பேசல. நான் கூட கேட்டேன், ஏன் பல்லு விளக்காம பக்கத்துல போறீங்களா எல்லாரும்? எதுக்கு அந்த அம்மாட்ட வாயை பத்தி பத்தி பிடிச்சிருக்கீங்க? ஒரு காட்சி பாக்குற அந்த அம்மா கதவுல இப்படி இருந்து வெளியில போகுது, ஒருத்தர் விழுந்து கிடக்குறான், அதை பார்க்கமே போயிடுச்சு, எந்திரிக்கவே இல்லை. கொடுமை. ஒரு தம்பி எனக்கு பகிரியில, பகிரினா உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்ல ஒரு படம் அனுப்புறான், மேல அடிமாடு, அது பின்புறத்தை எடுத்துட்டான், இப்படி நிக்கிது எல்லா மாடும். கீழே அந்த அம்மா போகும்போது கார் அப்படி கும்பிடுறாங்க, எல்லா அமைச்சருடைய பின்புறத்தை எடுத்துட்டான். இது அடிமை மாடுகள், அடிமாடுகள். இப்படி ஒரு இனத்தை எங்கே பார்த்துருக்கீங்கள? ஒரு மான தமிழினம், எவ்வளவு பெருமை மிக்க ஒரு தேசிய இனத்தின் மக்கள் இப்படியா? இதுவா அரசியல்? இதுவா அதிகாரம்? மக்களுக்கானதா இருக்க வேண்டாம் மாறதி அதிகாரம் அரசு. என்ன ஆறு வந்து கொள்ளை போகிறது, ஆற்று மணலே அள்ளி விற்கிறா, மக்கள் நாங்க போராடுறோம், போராடுற எங்களை தடியடி நடத்தி சிறைப்படுத்துது அரசு. அப்ப அரசு யாருக்கானது? என் மண்ணின் வளத்தை நடத்தை சுரண்டுகிற தனிப்பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரம். அப்ப அதிகாரம் எனக்கானது இல்லை, அதை நுட்பமா நீங்க பார்க்கணும்.